ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலில் இப்போ புதுசாக ஒன்று பார்க்க போகிறீங்க. என்னடா கை மட்டும்தான் இருக்குது, ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கான், ஆனால் யார் இருக்காங்க தெரியல. அவர் சிங்கிள் ஸ்டார், இசை ஞானி, ஒன் அண்ட் ஓன்லி ப்ரைம் மினிஸ்டர். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? சியர்ஸ். யெஸ் சார், டுடே அ வெரி ஹாப்பி மூமெண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இசை அந்த பார்த்தோம், இந்த பழைய மியூசிக் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க பார்த்தீங்களா? ஆமாம். அது எப்படி, எந்த மாதிரி ஒரு ஜோன் யோசிச்சிங்க இப்படி போடலாமா? ஏன்னா இது அட்லீஸ்ட் அப்டேட் ஆன வெர்ஷன்ஸ் நிறையா இருக்குது, பட் நீங்கள் ஓல்டு வெர்ஷனே அப்டேட் பண்ணிங்க, அது எப்படி? அது டோட்டலாக அண்ணன் ஐடியா தான். அந்த அடம் மச்சான் முள்ள மச்சான் திட்டாரின்னா தீரண்ணா சாங்கை வந்து பெரியப்பாக்கிட்டேருந்து ரைட்ஸ் வாங்கி இது வந்து மண்மலியில் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது ஒரு மாதிரி கசமசா சாங். ஆமாம் ஆமாம், கில்மா சாங்னால. இது கில்மா படம்னால வந்து இப்போ டிஸ்பிளே ஆஃப் ஆயிடுச்சு, மைக் அங்கே இருக்கா? யா, ஸோ இட்ஸ் அ பவர்ஃபுல் மைக், ரைட்? யா யா, யூ கேன் கோ தேர். ஸோ யா, அதான் அண்ணன் வந்து ரைட்ஸ் பெரியப்பா கிட்டே வாங்கி அதை வந்து போட்டு, அது மேலே நான் ட்ரெய்லர் மியூசிக் பண்ணும் போது அதை வந்து எடுத்து, என்னைக்கும் இல்லாத என்னைக்கும் அந்த லைன் எடுத்து அது மேலே ஹிப்ஹாப் போட்டு சார் வாயிலே கொஞ்சம் பெப்பேத்தி அதை கொஞ்சம் பெருசாக பண்ணி எங்களுக்காக ராகு காலம் போனது ராஜயோகம் கூறுது அப்படிலாம் வரும் சார். நீங்கள் நான் கேட்குறீங்க, ஆக்டரா மியூசிக் டைரக்டரா எல்லாமே மல்டி டேலண்டாக இருக்கீங்க, லைக் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி கூட பாடுறீங்க, ஆடுறீங்க செட்டில். இது நிறைய பேர் தெரியும் இல்லை, பட் ரியலி மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே நான் ஆக்சுவலி சும்மா பாடுவேன். அதை உடம்பு பாரசாம் திங்க சொல்ல டக்குனு அவர் பாடுவோம் ஷாக் ஆகிட்டேன். சார் நீங்கள் பாடுறீங்களா? ஏ ஐ கேன் மேன், ஏ அதாவது ஏ தலைமை ஃபேன் அவ்வளோ சார், எப்படி சார்? அதாவது அது சும்மா கிடையாது, அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வரும்னு சொல்லுவீங்க. அண்ட் யூஆர் ஹாப்பி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தை சிங்கிள். அண்ட் எப்படி சார் ஹாப்பியாக இருக்கீங்க? சிங்கிள், நோ ப்ரெஷர், நோ நோ கமிட்மெண்ட்ஸ், நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், மெயின் அதுதான். எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிவிட்டு நான் பாட்டு சிவனேன்னு போயிட்டுருக்கேன். புரியுது நினைக்கிறேன், சிவனேன்னு சிவனேன்னு போயிட்டுருக்கேன், புரியுது நினைக்கிறேன் எல்லாருக்கும். நோ கமிட்மெண்ட்ஸ், அதனால தான் இவ்வளோ நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கூடாது யாருமே, பிகாஸ் அதனால தான் அந்த பீஸ்ஃபுல் ஒர்க்கில் இருக்கிற அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ஒர்க் மட்டும் ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டு ஸோ கோயிங் இன் சக்ஸஸ் வே. ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற மூவி எல்லாம் இப்போ தான் மன்மதில் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், இப்போ அடுத்து வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இன்னும் ஒஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பறம் நம்ம சொல்லிக்கலாம். நம்ம ஏன் இப்போ ஒன்றா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் ஏன் மேக்கப் போட இருக்கேன், எல்லாமே வந்து இல்லை இது இப்போ கூட நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன். ஆமாம், இது ரிலீஸ் பண்ணிட்டேன்னு கேட்பீங்க, இப்போ பண்ண மாட்டேன். ஆனால் அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கே தெரியும் நாங்கள் எந்த படத்தில் ஒன்றா நடித்தோம் அப்படின்னு. ஸோ வெரி ஹாப்பி சார். நம்ம ஆக்சுவலி நான் தெரிஞ்ச ஒரு 2-3 இயர்ஸ் பேக் நாங்கள் அப்போ மீட் பண்ணும்போது சார் வந்து நம்பி நாங்கள் கோவா போனோம் 3 இயர்ஸ் பேக்கு. அப்போது நம்ம மலேசியா நினைக்கிறேன் 30 டேஸ் ஷெட்யூல் இருக்கும், சம்மர் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், பட் டியூ டு இந்த கொரோனா அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி பேக் ஸ்டெப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மாதிரி ஷாக் அவன்ட்டு அண்ணனை பார்த்துட்டேன். அண்ட் ரியலி நான் ஃப்ராங்க்லி சொல்கிறேன், நான் இந்த ப்ராங்க்ஸ்டார்ன்றது அந்த அதெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு அண்ணன் ஒரு தம்பி எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் செட்டில் நான் மட்டும் கிடையாது, செட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக இருக்காரு, அந்த ஆட்டிடியூடு கிடையாது. நம்ம நினைப்போம் ஓ பெரிய ஸ்டார் குடும்பம், ஸ்டார் குடும்பத்தில் வந்திருக்காங்க, சீரியஸ் சொல்கிறேன். அந்த பில்டப்ன்றது இல்லை, ஒரு சும்மா அங்கே யாராவது பையன் வந்து டீ குடிக்கிற தம்பி காமியா நீ டீ குடிச்சியா ஓகே டீ குடிடா அப்படி ஒரு பாசம், அது வந்து உங்ககிட்ட நான் பார்த்தேன். எல்லோரும் ஒன்று தானே இல்லை, அது அதுதான் சில பேருக்கு இருக்கா சார், நான் ஃப்ராங்க்லி சொல்ல சில பேருக்கு இருக்காது அது, பட் யூ ஆர் ரியலி அது சிவனேன்னு போயிட்டு இருக்கணும்னு தான் தெரியும். அது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன், சிவனேன்னு அது ஒரு எதற்கு புரியுது. ஸோ நீங்கள் ஒரு படம் லீடாக சிங்கிள் ஸ்டார் படம் மாதிரி ஒன்று பண்ணணும், எப்போ பண்ணுவீங்க? ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டேன் பட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. சத்திய சோதனைன்னு ஒரு படம் நான் தான் ஹீரோவாக நினச்சிருக்கேன், சுரேஷ் சங்கியா டைரக்ஷனில். நல்லா இருக்கிற படம் அது எப்போ வருமோ, அது வந்து 100 கோடி 200 கோடி சம்பாதிக்கும். அது சம்பாதிக்கும் போது பார்த்து கண்டிப்பாக ஏங்க சிங்கிள்னாலே ஒரு பவர்ஃபுல்லுங்க, அது 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 எத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் இப்போ பார் மீம் கிரியேட்டர்லாம் பண்ணிடுவாங்க. நீங்கள் பண்ணிட்டீங்களே என்ன டிஃப்ரென்சியேஷன் பார்ப்பாங்க, சிங்கிளாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு உங்களை வச்சு ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பாங்க சிங்கிள்ஸ் எல்லாம். ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுதுன்னா, சிங்கிளாக இருக்கிறதுல எல்லாருமே சிங்கிளாக இருந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். ஐயோ இன்னைக்கு என்ன ஆக்சுவலி இது வந்து சார் வந்து டிஷர்ட் போட்டாலே நம்ம பயம் வரும். தமிழன், தமிழ் தமிழன், ஈரத்தமிழன், பச்சை தமிழன், பச்சை மஞ்சள் சகப்பு தமிழன்னா
சார் ரியலி நீங்கள் சிம்பு சாரோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க, யுவன் சாரோட அண்ட் அண்ணன் அண்ணோட, ஐ மீன் எவ்ரி திங் இஸ் எங்கே போனாலும் ஒரு நெகட்டிவ் ஷே வச்சுருக்கீங்கன்றது எதுவுமே இல்லை. ஸோ தட்ஸ் வி லைக் யூ பிகாஸ் அங்கே போனால் எனக்கு அவன் செட் ஆகாது, இங்கே போனால் இவன் செட் ஆகும், எனக்கு எல்லாருமே செட் ஆகும். என் பேர் என்ன தெரியுமா? பிரேம். பிரேம்னா என்ன தெரியுமா? லவ். எஸ் எஸ். ஸோ ஐ லவ் ஆல், யூ நோ, எவ்ரி ஒன் இஸ் சேம். எல்லாரும் ஒன்று தான், நம்மளாம் ஒன்று தானே. ஆறு அறிவு, ஏதோ மனுஷங்களுக்கு ஆறு அறிவுன்னு சொன்னோம், எல்லாருக்கும் ஆறு அறிவு தானே இருக்குது, யாருக்கும் ஏழு அறிவு இல்லையா? இல்லை. சாரோட நீங்கள் மட்டும் பழகிட்டீங்க, இவரோட தோணவே தோணாதுங்க, அவ்வளோ அவ்வளோ மேக்னெட் டைப் இப்படி ஒட்டிப்போம், எங்கே போனாலும் ஐயோ ஃப்ரெண்ட் ஜி அப்படி ஒட்டிக்கிறோம். ஐ பிகாஸ் காதல் பற்றி சிங்கிள் தான், காதல் பற்றி அவ்வளோ கிளாரிட்டியாக சொல்கிறாரு நான் பார்த்ததில்லை, மேரேஜ் லைஃப் பற்றி அவ்வளோ விவரமாக சொல்கிறது ஆள் இல்லை, பிரேக்கப் ஆனாலும் அவ்வளோ விவரமாக சொல்கிறது ஆள் இல்லை, எல்லாம் ஒரு டிக்ஷனரி இருக்குங்க. அதான் சிங்கிள் ஸ்டார்னு சும்மா நான் சொல்ல, எங்கே எந்த பெயினில் இருந்தாலும் ஜஸ்ட் சில் மேன், வை அவங்க டென்ஷன் எடுக்காம நீ ஏன் டென்ஷன், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறது. நீங்கள் ஒரு நாள் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும் சார் சிங்கிள்ஸ்க்கு, கொடுத்துடலாம், எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை சார். சந்தோஷத்துக்கு சில ஒரு வருத்தங்கள் இருக்கும், எப்படின்னா அவன் சந்தோஷமாக இருக்க நம்ம இல்லையே, அதுக்கு என்ன ஒரு முதல்ல அடுத்தவங்களை பற்றி பார்க்குறதோ, அடுத்தவங்களை பற்றி அவன் அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதோ விட்டுருங்க. யா எப்படி நம்மளோட கைரேகையெல்லாம் வந்து எப்படி நம்மளுக்கெல்லாம் ஒன்று சேராதோ, ஒரு ஒரு மனுஷனுக்கும் எப்படி நம்ம கண்ணுக்கும் அதே மாதிரி ஒரு ரேகை இருக்குது கண்ணுக்குள்ளே, அதுவும் நம்ம மனுஷங்களுக்கு ஒரே கண் ரேகை இருக்கிற மாதிரி இருக்காது, அதே மாதிரி கைரேகையும் ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பாதையில் அவங்கவுங்க திங்கிங்கில் அவங்கவுங்களுக்கு என்ன சந்தோஷமோ அதை நோக்கி போங்க, அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. சப்பா மேட்ரு. இப்போ எனக்கு டீ குடிக்க பிடிச்சிருக்கு, டீ குடிக்கிறேன், நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஜில்லா ஏதாவது குடிக்கணும் அதை குடிப்பேன், அவ்வளோதான். ஆக மொத்தம் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனைனா நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இதுக்கு மேலே யாரும் சொல்ல முடியாது. ஸோ இது நான் இந்த வீடியோ எதுக்கு பண்ணேன்னா, ரொம்ப பேர் சொல்லிட்டு இருப்பீங்க நம்ம ஆக்சுவலி நான் தலைவா இப்படி இந்த கஷ்டத்தில் இருக்கேன், இந்த பிரேக்கப்பில் இருக்கேன், இந்த மாதிரி வேலை இல்லை, நிறைய மெசேஜஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே வரலையா, அன்னைக்கு வரல, ஒரு நாள் வரும். பட் இப்போ மெயினாக இந்த வீடியோ பண்ணுறது காரணம், இவர் வந்து புது கேமரா வாங்கியிருக்காரு. திஸ் இஸ் அது பேர் என்ன, GoPro 10. எஸ் GoPro 10. இது வந்து லேட்டஸ்ட் 5K ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து 5K கூட பார்க்கலாம் இதை வந்து. எஸ் ஸோ சிங்கிள் ஸ்டார் வச்சு ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். வெரி கேமராவில் 3D எஃபெக்ட் மாதிரிலாம் இருக்குது, கையெல்லாம் எடுப்போம். ஸோ தேங்க்யூ சார், நீங்கள் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும், பெரிய பெரிய படத்தில் இல்லாமல் சின்ன சின்ன படங்கள் டைரக்ட் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் மியூசிக் பண்ணணும். அஃப்கோர்ஸ் சான்ஸ் கொடுங்க, பண்ணிடலாம், பிச்சிடலாம், கிழிச்சிடலாம். ஸோ யாராவது டைரக்ட் பண்ணியிருப்பீங்க, நல்ல ஒரு கதை வச்சுட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது மியூசிக் அப்படின்னா சார் இருக்காரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, சீரியஸில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மறக்காமல் எப்படி காண்டக்ட் பண்ணுறதுன்னு தேவை. அவரோட ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, யூ கேன் பார்த்துல எல்லாம் நிறைய பேர் எனக்கு தெரியாத நிறைய பேர்கிட்ட என் மொபைல் நம்பரே இருக்குது. ஸோ வந்து என் நம்பர் கிடைக்கிறது ஈஸி தான் உங்களுக்கு, அவ்வளோதான், வாங்க ஜாலியாக படம் பண்ணலாம், நல்லா சூப்பராக கதை பண்ணுங்கள், வேறு லெவலில் மியூசிக் பண்ணி சும்மா அப்படி தெரிக்க விடலாம். தேட்ஸ் இட். ஸோ டேக் கேர் பாய்ஸ், அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிராங்க்ஸ்டர் ஆஃபிஷியலில் மறக்காமல் ஹாப்பியாக இருங்க, சிங்கிளாக இருங்க. தேங்க்யூ சார்.